So, makkale, welcome back to another video. இந்த இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்துるீங்க. அதாவது எபிசோட் 1ல அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கேன். அத பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. அப்படியே அந்த வியூவை பாருங்களேன். வாவ், such a mesmerizing view அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஸ்டே நாகர்கோயிலில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வர்க்கலா போனதை இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளிஃபு. கிளிஃபோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து கண்ணு கட்டிருந்த தூரத்தில் கரெக்டாக நாங்கள் கிளிஃபை பார்த்துட்டோம். மேலே ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு எதுக்கு இதை மினி கோவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே அன்னைக்கு காலையில் 4 மணி இருக்கும். பைக்கை எடுத்துகிட்டு நாகர்கோயில் ஜங்ஷன் வந்தோம். நாகர்கோயில் ஜங்ஷனில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினுக்காக ஸ்டேஷனுக்குள்ளே போனோம். ட்ரெயின் வந்ததும் ட்ரெயினில் ஏறி ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங்ஸ் கேட்டுட்டு நம்ம போகிற இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ரூட்டில் போகுதுன்னே சொல்லலாம். ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் கேரளா ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஃப்ரம் டவுன் நாகர்கோயிலேருந்து காசர்கோடு மேங்களூர் வரை இந்த ட்ரெயின் கவர் பண்ணுதுனே சொல்லலாம். ஆஃப்டர் ஷார்ட் 2.5 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம வர்க்கலா ரீச் ஆனோம். வர்க்கலா ஸ்டேஷனில் இறங்கி நம்ம போன ரூட்டை பாருங்கள். ஸ்டேஷனில் இறங்கி ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரவுண்ட் 2-3 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற ரூட் எல்லாம் ரொம்ப காமாக இருந்தது. எங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது கரெக்டான ரூட்டை தான் போகிறோமா அப்படின்ட்டு. போகிற ரூட் எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அங்கே இருக்கிற மக்களுக்கு அது நார்மலாக இருக்கலாம், நமக்கு கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம நடந்து வர்க்கலா பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, வர்க்கலா பீச்சுக்குள்ளே இன்ட்ராகிற ரூட்டு. ஸோ செம ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்துச்சுனே சொல்லலாம். மார்னிங் அரவுண்ட் ஒரு 7:30 இருக்கும் நாங்கள் அங்கே ரீச் ஆன டைம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல. இவ்வளோ பேர் இந்த ஜோசியம் பார்க்குறதுக்காக இங்கே வந்து பார்த்து பரிகாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுனே சொல்லலாம். ஒரு பெரிய பிஸ்னஸாகவே நடக்குது இங்கே. சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வர்க்கலா கிளிஃபை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடந்தோம். இங்கே அகெயின் வந்து நடந்துகிட்ருக்குறோம். கிளிஃபு இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் பையாங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருந்தது. ஸோ கண்ணு கட்டிருந்த தூரத்தில் கரெக்டாக நாங்கள் கிளிஃபை பார்த்துட்டோம். ஸோ அங்கே போகிற ரூட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ப்ளசன்ட் அந்த ஒரு வேவ்ஸோட சவுண்டோட. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளிஃபை நோக்கி அகெயின் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த கிளிஃப் மேலே ஏற ரூட்டை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டெப்ஸாக தான் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஸ்டீப்பாக இருந்தது. ரொம்ப ஹைட்டு, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60-70 ஸ்டெப்ஸ்க்கு மேலே இருக்கும். மோர் தென் 100 ஸ்டெப்ஸ் கூட இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தோம். மேலே ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு எதுக்கு இதை மினி கோவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அங்கே. ஸோ ஆக்சுவலாக இது டே டைம்ங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருந்தது. இதே இது நைட் டைம்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கோவா லெவலுக்கு ஈக்குவல் டு கோவா நீங்கள் வைப் பண்ணலாம். இங்கே டே டைமில் உங்களுக்கு அந்த அளவுக்கு க்ரௌடட் இல்லை. ஸோ நம்ம எப்போவுமே கீழே இருந்து கிளிஃபை பார்த்து பார்த்து கிளிஃப் மேலே இருந்து கீழே பார்க்குறப்போ அதோடய வியூவே வேறு மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன கேப்பில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஒரு ப்ளசன்ட் ஃபீல் அது பாட்டுக்கு கொடுத்துட்டே இருந்தது. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கிளிஃப் வந்து ரொம்ப லென்த்தாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் நடந்தோம். அங்கே இந்த டாட்டூ ஸ்டுடியோஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஆர்ட்ஸ் முன்னாடி நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அங்கங்கே சைடில் கேப் இருக்கிற இடத்துல அங்கே நின்றுட்டு அந்த கிளிஃப் மேலேருந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு 4 ஃபோட்டோஸ் கிடச்சிதுடா அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பினோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளிஃபு. கிளிஃபோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து. ஸோ அங்கேருந்து ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஸோ கிளிஃப் போதும்டா போகலாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். செம்ம பசி, போயிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு
பட் பார்த்தோன்னா ரெண்டு மூணு இடத்துக்கு எதுக்குமே போகல. சரி டயர்டாக இருந்துச்சு, சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லி அடுத்த ட்ரெயின்லேயே நாங்கள் பிடிச்சி கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பில் நாங்கள் போன இடம் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலேருந்து தென்காசி டு நாகர்கோயில் வயா கேரளா ரூட் வழியாக போய் நாகர்கோயிலேருந்து நைட்டோட நைட்டாக பிளான் போட்டு வர்க்கலா போய் வர்க்கலாலேருந்து நாகர்கோயில் வந்து அகெயின் பைக் எடுத்து வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். ஸோ see you soon in the next trip guys. Till that, signing off, this is Pravin. Tata, bye bye.